ஹலோ விவாசி, இன்னைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் நிறையவே சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான ஒரு தகவல்னே சொல்லலாம். வைகாசி மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்று கூட சொல்லலாம். இந்த அமாவாசையானது வருகின்ற வெள்ளிக்கிழமையில், அமாவாசை வருகின்ற 19/5/2023 வெள்ளிக்கிழமையில் வருகின்றன. இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமும் உப்பு கரைகின்ற மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையும் கரையும், கண்டிப்பாக வந்து கரையும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் அன்றைய தினத்தில் செய்யணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையாக அதன் பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நம்மளோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். அமாவாசை நாளில் எந்த விஷயங்கள் செய்கின்றோமோ, உதாரணமாக பண பிரச்சனை தீர்வதற்கு, குடும்பத்தில் கஷ்டங்கள் தீர்வதற்கு, இல்லை வேறு ஏதாவது வெளியில் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா, இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு அனைத்துக்குமே வந்து தீர்வு எல்லாமே நாம் செய்யக்கூடிய இந்த வழி கொடுக்கக்கூடிய முக்கிய நாள் தான் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் மாதத்தில் வருகின்றது. இந்த மாதிரி வருகின்ற நாட்கள் ரொம்ப ரொம்பவே வந்து அதிசக்தி வாய்ந்த தினங்கள்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி, அமாவாசை தினங்கள் உகந்த நாள்னு சொல்லலாம். நம் முன்னோர்கள் வழிபாடு இந்த நாள்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷங்கள் கூட சொல்லலாம். அதே போல நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு இந்த வழிபாடுகளை தவறாமல் செய்யணும். அதை வந்து சரியாக செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையும் இந்த அமாவாசை தினத்தில் செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை தினத்தில், 19/5/2023 இதில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை நீங்கள் தவற விடாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த அமாவாசை திதியானது எப்போ பிறக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 18/5/2023 வியாழக்கிழமை இரவு 10:15 வந்து இந்த திதியானது பிறக்கிறது. அதே போல் இது எப்போ வந்து நிறைவடையுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இரவு 9:53 வரை வந்து இந்த திதி இருக்குது. இந்த நாள் நீங்கள் தவற விடாமல் உங்கள் குலதெய்வத்திடம் வந்து மனம் உருகி உங்களுடைய வேண்டுதல்களை வந்து வைக்கணும். அது உடனே வந்து நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனம் உருகி வேண்டினால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த தினத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு, இந்த கல்லுப்பை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம். இந்த 3 பொருட்களும் நமக்கு தேவை. அது செய்யக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் செய்யணும். உங்களுடைய பூஜை அறையில் அந்த அமாவாசை தினத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஒரு மஞ்சள் நிற துணி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அப்படி மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை துணியை எடுத்துக்கலாம். அந்த வெள்ளை துணியை எடுத்து அது ஃபுல்லாக மஞ்சளால் நினைத்து அதை உலர வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த துணியை நீங்கள் விரித்து வைத்து அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, நான் சொன்னக்கூடிய அந்த கல்லுப்பை வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயம், அந்த 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க. மங்களகரமாக இருக்கக்கூடிய விராலி மஞ்சளையும் அதில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு என்ன கஷ்டம் பண கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த பொருள்கள்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இல்லை என்னுடைய நகைகள்லாம் வந்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு என்ன செய்யலான்னா இதனுடன் சேர்த்து அந்த மஞ்சள் துணியை வந்து விரித்து வச்சுக்கோங்க. அதே தான் இதற்கும் சேமே தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கல்லுப்பு, அதே 1 ரூபாய் நாணயம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்னதாக ஏதாவது ஒரு தங்கமோ இல்லை வெள்ளியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு மூட்டையாக கட்டி அந்த மாதிரி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இல்லை என்கிட்ட நகை எதுவும் இல்லை, நான் என்ன செய்ய முடியும், ஆனால் என்னோடய நகைகள் நான் மீட்கணும் அப்படிங்கிறவங்க மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த விராலி மஞ்சளை கூட வச்சு நீங்கள் என்னுடைய நகைகள் நான் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மனமுருகி வேண்டினால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். நீங்கள் மூட்டையாக கட்டி வைத்த அந்த பொருள்களை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து தொடர்ந்து 3 நாட்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க. நீங்கள் சாமி கும்பிடும்போது அதற்கு சேர்த்து நீங்கள் ஒருவருடைய தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டிட்டு வந்துட்டு 3வது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அதற்கு இன்னொரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டிட்டு அதன் பின் நீங்கள் மூட்டையாக கட்டி வைத்திருந்த அந்த இதை எடுத்து விரித்து அந்த 1 ரூபாய் நாணயம் வைத்திருந்தீங்க இல்லைங்களா, அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வம் உண்டியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு செல்லும்போது அந்த 1 ரூபாய் நாணயத்திற்கு அந்த தெய்வத்திற்கு வந்து உகந்தது இந்த கற்பூரம், அந்த கற்பூரத்தை நீங்கள் வாங்கி கூட அந்த தெய்வத்திற்கு ஏற்றி வரலாம். அப்படி இல்லைன்னா கூட உண்டியில் நீங்கள் போடலாம். அந்த இருக்கக்கூடிய மீதி 2 பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விராலி மஞ்சளை வந்து கால் படாத இடங்களில் வந்து போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த சமையலுக்கு கூட அதை வந்து பவுடராக ஆக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் அந்த கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கல்லுப்பை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த கல்லுப்பை ஒரு நீரை, தூய்மையான நீரை எடுத்து அதை உங்களோட கைகளால் உங்களோட குலதெய்வத்தை நினைத்து இது கரைகிற மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கரைந்து ஓடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை அந்த உப்பை நீங்கள் கரைச்சி அந்த தண்ணியில் விடணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் 3 முறை நீங்கள் செய்து வர வேண்டும். அதே போல் அந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணமானது 1 மணிக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது. அந்த அமாவாசை தினத்தில் காக்கைக்கு எச்சில் படாத உணவை வைக்க வேண்டும். அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் அன்று செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுடைய முன்னோர்கள் ஆசிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உப்பை வைத்து நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே நிச்சயமாக வந்து தோற்காது. காரணம், உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் சுமை இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு கிடைத்துவிடும். சில பேர் வேலை இல்லாமல் திண்டாடி வருவார்கள், சில பேர் வேலை இருந்தும் தொழில் இருந்தும் அதில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பாகும். வெள்ளிக்கிழமை முடிந்தால் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பரிகாரத்திற்கு நிச்சயமாக இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இதை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை கூடவே சேர்த்து செய்து விடலாம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு வந்து மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி, கல்லுப்பு தேவை. உங்ககிட்ட 1 ரூபாய் நாணயம் இருந்தால் அந்த 1 ரூபாய் நாணயம் இதை கொண்டு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள்.
பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த மஞ்சள் நிற துணியை ஒரு தாம்பூல தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் உள்ளே உப்பு வைக்க வேண்டும். மூன்று முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வைக்க வேண்டும். மூன்று முறை கையில் உப்பு எடுக்கும் போதும் உங்களுடைய கோரிக்கைகளை மனதார குலதெய்வத்திடம் மகாலட்சுமி தேவியிடமும் வைத்துவிட்டு பின்பு மஞ்சள் நிற துணியின் மேல் வையுங்கள். ஒரு ரூபாய் நாணயம், விராலி மஞ்சள், இதனை கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து மனதார செய்யுங்கள். எந்த ஒரு சஞ்சலமும் மனதில் இருக்க வேண்டாம். மனதார நீங்கள் நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் நினைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.